வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த ட்ரெஸ் கட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத அன்பாக்சிங் பண்ண போறோம். இது வந்து நான் கோயம்புத்தூர்ல ஆர்டர் பண்ணது. நாங்க கோடி லோக்கலுக்குள்ள கேட்டு பார்த்தோம். இதோட ரேட் எல்லாமே 11,000 டு 14,000 வரைக்கும் சொல்றாங்க பாருங்க. ஆனா இது வந்து கோயம்புத்தூர்ல ஆர்டர் பண்றதுனால இதோட விலை அப்படின்னு பார்த்தா 8,100 ரூபா தான் பாத்துருங்க. நமக்கு வந்து கம்மியான ரேட்ல, அதாவது கிலோ வாட் நமக்கு இது வந்து 1.8 கிலோ வாட் பாத்துருங்க. பாருங்க, இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இங்க நான் கேட்டது வந்து 1.4 கிலோ வாட்டே நமக்கு வந்து 14,000 ரூபா சொன்னாங்க. இது வந்து 1.8 கிலோ வாட் பாத்துருங்க. நம்ம யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ என்னன்னா, இது வந்து நான் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்து, அந்த வீடியோ மூலமா தான் நான் கோயம்புத்தூர்ல கான்டாக்ட் பண்ணி வாங்குறது பாத்துருங்க. அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம பாருங்க, இதுக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, வெளியே பாருங்க, உட்கார் உட்கார் உட்கார். பாருங்க என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் உள்ள வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. நீங்கள் பெல்ட்டு, இது வந்து அந்த இதில் உள்ள கட் பண்ண ரோப்பு. அடுத்தது டூல் கிட் வச்சிருக்காங்க. இது வந்து டூட்டி பிளேடு இதில் இதில் இருக்கு. பாருங்க, இது வந்து இதில் உள்ள கைப்பிடி பார்த்துருங்க. ஒவ்வொன்றும் போட்டில் நான் வெளியே இருக்கேன். பாருங்க, பாருங்க மோட்டர் வெளியே எடுத்தாச்சு. அந்த மோட்டர் எடுத்து பாருங்க, மோட்ரு பாருங்க எப்படி இருக்குன்னு சுற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை கிலோ வாட் இருக்கு, எத்தனை சிசி அப்படிங்கிறத பார்த்துடுங்க நீங்களே. இதை ஏன்னா இத்தனை சிசியில் நமக்கு வந்து இவ்வளோ குறைஞ்ச அமௌண்ட்டில் கிடச்சிட்டு போத்துருங்க. அது ஒரு நல்லது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அளவு, நம்ம வந்து ஆயில் எவ்வளோ ஊற்றணும், பெட்ரோல் எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறதுல அளவு. அதேமாதிரி இது வந்து இது என்னன்னு பார்க்கணும். இது வந்து 40 கிலோ பிளேடு பார்த்துருங்க. இது ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து சும்மா ஒரு சேஃப்டி, எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதை இந்த அட்டாச்மெண்ட்டில் வந்திருக்கு. பிறகு இது வந்து இன்னொரு பிளேட் இருக்கு பார்த்துருங்க, 3T பிளேடுன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க எத்தனை அட்டாச்மெண்ட்டு நமக்கு இதில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதோட கவரு, பெல்ட்டு, டீ, அதேமாதிரி ஒரு ரோப்பு, டூல் கிட்டு, பிறகு இதில் மோட்ரு,
தரவு இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம நமக்கு வந்து 8100 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்ல கிடைச்சது போதுங்க. ஏன்னா இது நமக்கு லோக்கல்ல வாங்குறதா இருந்தா நிறைய அமௌண்ட் பாருங்க. இதை வந்து இது வந்து அதுல உள்ள ஹேண்டில் பார்த்துங்க, அதை ஓபன் பண்ணி காட்டுறவங்களுக்கு லீவ் இருக்குங்க. இது நம்ம இதை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் இதெல்லாம் நமக்கு இருக்குது பார்த்துங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபிட் பண்ண முடியும். இது அதில் மோட்டரில் உள்ள டூல்ஸ் பார்த்துங்க பாருங்க. ஓகே, என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்னொரு டைம் பார்த்துக்கிடுங்க. எத்தனை அட்டாச்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க நீங்களே. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ப்ரெஸ் கட்டர் அன்பாக்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் எத்தனை டூல் கிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஏன்னா அட்டாச்மெண்ட், ஏன்னா நார்மலாக இதுக்கு அட்டாச்மெண்ட் உங்கள் லோக்கலில் வாங்கினா இந்த ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்க. ஆனால் இது வந்து கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணி வாங்கினால 4 அட்டாச்மெண்ட் கிடைச்சிருக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா. அதனால இது ஒரு பிரோஜனமாக இருக்கு நமக்கு. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி.